வி ஹவ் நாட் கிரியேட்டட் எனி ஜாப் இல்லையா. அவங்க வந்து சாதாரண மற்றவங்களோட போனோம், முந்தினா போகலாம். அப்போ தெய்வீகன் போயிருக்காருன்னா அவர் போகலாம், அவர் ஏ ஸ்ட்ரீமு எடுத்துகிட்டு என்னோடய சீனியர், அப்போ தமிழ் ஏ ஸ்ட்ரீம் அவர். ஆனால் அவருக்கு போலீஸ் வேலைக்கு போனால் இப்போ கொடுக்க மாட்டான் இல்லையா. ஸோ யூ ஹவ் டு கம்பீட். இப்போ வந்து போட்டிகள் நிறையா இருக்குது, நீங்கள் கம்பீட் பண்ணுறாக்கா நீங்கள் போய் தமிழில் கமிச்சுனா அவன் சொல்ல தப்பில்லை நீ பேங்க் அப்படின்னு சொல்லிடுவாருங்க. பேங்கில் பப்ளிக் ரிலேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நான் நினச்சி பார்க்குறேன்னாக்கா இப்போ தமிழ்நாட்டு கதை தானே ஏங்க. ஒரு நாடு ஆட்சி மொழியாக இருந்து ஒரு மொழியை கூட அவங்க அந்த நாட்டில் வந்து மக்கள் தமிழை ஒழுங்காக பேச வைக்க முடியலனாக்கா, நம்ம நாட்டில் பேசுகிறோம் நல்லா பேசிட்டு போனோம், நம்ம உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நமக்கு நன்றி சொல்லணும் இல்லையா. ஒரு நாடு ஆட்சி மொழி தமிழ், தமிழ் ஆட்சி மொழியாக இருந்து அவங்களால உருப்படியாக அவங்கள வந்து தமிழை படிக்க வைக்க முடியல இல்லையா. நமக்கு வந்து ஆட்சி மொழியே கிடையாது, இது ஒரு என்ன சொல்ல கூடுதல் மொழி தான் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருந்தும் நம்முடைய மன உறுதி நமக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இது வாழுமா என்றது நம்ம சிந்திக்க வேண்டும் இல்லையா. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் அந்த பையன் என்ன நினைக்கிறான், எனக்கு என்ன கிடைக்கும். அவன் சாதாரண மனிதனோட சிந்தனை தானுங்களே, அடிப்படை மனிதனோட தேவை தானே. சாப்பாட்டுக்கு வழியில் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா. நம்ம சொல்லலாம் அவங்ககிட்ட மண்டைய கல்வியில் சொல்லலாம், ஏ தமிழ் படி தமிழ் படின்னு. ஆனால் வெளியே போய் அவன் கஷ்டப்படுறான், இன்னும் என் கூட ரெண்டு மூணு மாணவர் மாணவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் தான் கிடைக்குது, குறைஞ்ச சம்பளம். ஏன்னா குவாலிஃபிகேஷன் இல்லை. நான் அப்போ எப்போதும் திட்டுவேன் இந்த வகுப்பில், இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நீ நான் சொல்லுவேன், நீங்கள் இங்கே வர்றது வந்து ஒரு டிக்கெட் தான், யூனிவர்சிட்டிக்கு வர்றது கால் எடுத்து வைக்க ஒரு டிக்கெட். உள்ளே வந்த பிறகு இங்கே நிறைய உலகமே பெருசு, நீங்கள் போய் வேறு விஷயம் படிங்க, வேறு கோர்சஸ்லாம் எடுங்க, இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த வாத்தியர் திட்டிகிட்டு இருக்காரான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலை கிடைக்காம வந்து கேட்பான், சார் வேலை தான் பார்த்து கொடுக்கு சார் அப்படின்னு. என்ன பண்ணுறது சரிங்க, இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எண்டு நம்ம என்ன செய்யறோம், இறுதியில் நம்ம என்ன அடைய போகிறோம்னு எல்லாருமே நம்ம நிச்சயமாக நினைப்போம். எங்கள் காலத்துலலாம் வந்து பிரச்சனையே கிடையாது. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போனோடனே எங்களுக்கு ஆசிரியர் வேலை இருந்துச்சு இல்லையா, போனோடனே ஆசிரியர் வேலை கொடுத்தாங்க. இப்போ ஆசிரியர் வேலை கூட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய மாணவர்கள் நூறு விழுக்கார் அப்படியே ஆசிரியர்கள் போயிருவாங்க, கேபிஎல் ஆகி போயிருவாங்க. இப்போ கேபிஎல் இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, எஸ்பிஎம் எடுத்து டிகிரி வரைக்கும் அவங்க அஞ்சு ஆண்டுகள் படிக்க வைத்து பிறகு அவர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக வெளியாக்கிட்டார்கள். அங்கே இவங்க எங்கே போவாங்க, பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிச்சு நான் என்ன பண்ணுறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ அதுதான் இந்த உள்ள நிலைமை, உண்மையான நிலைமை. ஸோ வேலையை தான் அவங்களுடைய இறுதிய இலக்காக நம்ம பார்க்க முடிகிறது சரியா. எந்த நாட்டிலையும் சரிங்க, எந்த நாட்டிலையும் சரி, ஒரு மொழி வாழணுனாக்கா அந்த மொழியோடு சேர்த்து பொருளாதார வலிமை அதற்கு கூட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த பொருளாதார வலிமை ஒரு மொழிக்கு இல்லாத வரையில் அந்த மொழி யாரும் படிக்க மாட்டாங்க. இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இப்போ சீனா ஏன் நம்ம ஆளுங்க சீன ஸ்கூல் பிள்ளைங்க அனுப்புகிறாங்க, அவன் நினைக்கிறான் அவர் நல்ல சீன தவக்கையாக வருவான்னு நினைக்கிறான் இல்லையா. ஓ எப்படி கருப்பாக இருந்தாலும் அவர் வெளியே தவக்கை ஆயிடுவார், அது உண்மையை நினப்பு. ஏன்னா சீன பையன் கூட பழம்போது சீன புத்தி வரும், அவன் நல்லா வேலை செய்வான், அவன் ஏமாத்துவோம், அவன் பணம் சம்பாதிப்பான். இல்லை உண்மை. ஸோ அப்போ என்னத்துக்கு போடுறாங்க, பக்கத்தில் தமிழ் பள்ளிக்கூடம் போட மாட்டாங்க. அது நீ செந்தூரில் போய் பாருங்க, ஏன்னா வேலை செய்யும்போது தலைப்பாட அழு ரத்த கண்ணீர் தான். அந்த செந்தூரில் ஒரு பெரிய ஹால் இருக்கு இல்லைங்களா, பக்கத்தில் ஒரு சீன ஸ்கூல் இருக்குது, அதில் அந்த ஸ்கூலில் உள்ள பக்கத்தை வந்து அந்த குருப்பு சார் வந்து என்னுடைய ஜபதமணிங்க வேலை செஞ்சு அவர் ப்ரொமோஷன் கிடச்சி அந்த குருப்பு சார் போனார். இப்போ நான் ஒரு நாள் விசிட் பண்ணேன் ஸ்கூலுக்கு, போனப்போ அவர் என்னை பார்த்துட்டு சூப்பரா மாரி அவர் சூப்பராக கூட சொல்கிறான், சூப்பரா மரிசிட்டிங்களா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் தோழவங்களா. அப்போ நான் இன்னும் சொல்கிறான், இம்மா அப்போ செக்காவில் சே புளிப்பாட்டி ஜபத்தான் புக்கா நீ தூ செம்மித்தா தூளவங்க ஜெங்க மரா அப்படின்னு. எப்பா ஏய் தெங்க இனி புடாசமாக எல்லாம் ஓடி இருக்காங்க பயலுக்காக, எல்லாம் கருப்பு கருப்பாக நிறைய பேர் ஓடுறான் சீன ஸ்கூலில் சொல்கிறாரு, ஏய் தோழவங்களா பாவா இனி புடாசமாக தெங்கோ இனி சன்ன சிப்ளாஜெல்லாம் சன்ன அடர் ஸ்கூல தமிழ் தூ செந்தூர் தமிழ் வழி ஸ்கூல சன்ன அடர் ஸ்கூல தமிழ் தம்மா அப்போ பசி தம்மா பி டியோரா மாதிரி சிடியா சக்கா பந்த தவ் தூளேசமா தமிழி ஆ அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன சார் மானம் பிள்ளை டி அந்தி பாப்பா மரம் செய்யலா அப்படின்னு. அப்புறம் அதான் சொல்கிறான் சொல்லுவாங்களா லைக்லி யூரம் டூ எம்எஸ்சி எம்எஸ்சி அவன் சொன்னா எம்எஸ்சி எம்எஸ்சி செக்அப் ஜிங்க அந்த ஸ்கூல் வச்சுட்டான் கித்த பஞ்சா பிரசித்தே ஜத்தோ உண்மை உண்மை அவங்க போய் அவனை இறக்கிடுறானுங்களே சரிங்க.